அன்புறவுகளுக்கு வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது. அவங்களுடைய இலக்கு 1 கோடி வாக்கே நம் இலக்கு அப்படின்ற பயணத்தில் பயணிக்கிறாங்க. 20 தொகுதிகள் ஆண்களுக்கும் 20 தொகுதிகள் பெண்களுக்கும் ஒதுக்கியிருக்கிறாங்க. நிறைய பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களை பொது தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறாங்க. அனைத்து சமூக பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் அப்படின்ற வகையில் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறாங்க. வேறு எந்த கட்சியுமே இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ வாய்ப்பு வந்து கொடுக்கல. நாம் தமிழர் கட்சி வாய்ப்பு வந்து கொடுத்துருக்கிறாங்க. இளைஞர்கள், பெரியவர்கள், அந்த மாதிரின்னு எல்லா தரப்பையும் உள்ளடக்கிய ஒரு வேட்பாளர்களாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. தனித்து போட்டியிடுறாங்க. அதாவது 4வது தேர்தல், 2016, 2019, 2021, 2024, இது அவங்களுடைய 2வது நாடாளுமன்ற தேர்தல். இந்த வகையில் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தொகுதியிலும் எந்தளவுக்கு அவங்க வந்து வாக்குகளை வாங்கக்கூடும் அப்படின்றது தான் இந்த காணொலியை நம்ம வந்து பார்க்க போகிறோம். 40 தொகுதிக்கும் பார்க்கலாம். முதல்ல வந்து 2 லட்சத்திற்கும் அந்த 2 லட்சம் இல்லை 2 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை அவங்க எங்கெங்கெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வந்து மயிலாடுதுறை. மயிலாடுதுறையில் யார் வேட்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளியம்மாள். கடந்த முறை வடசென்னை தொகுதியில் போட்டிட்டவங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறையில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில் மிகவும் அறியப்பட்ட நபர்களில் ஒருவர், மிகுந்த ஒரு ஆளுமை திறன் மிக்க ஒரு பெண்மணி. ரொம்ப அருமையாக அவங்களுடைய வாதத்தை முன்வைப்பாங்க. அந்த வகையில் மயிலாடுதுறையில் காளியம்மாள் அவர்கள் போட்டிடுறாங்க. அவங்க 2 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை அங்கு வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. கடந்த 2021 நாம் தமிழர் கட்சி மயிலாடுதுறைக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் 77,000 வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. இந்த முறை கண்டிப்பாக 2 லட்சம் ஓட்டுகளுக்கு மேலே காளியம்மாள் அவர்கள் பெறக்கூடும். அதற்கடுத்தது வந்து கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியில் யார் வேட்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யா வீரப்பன் அவர்கள். வீரப்பன் அவர்களுடைய மகள் வித்யா வீரப்பன் அவர்கள் நல்ல பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சீமான் அவர்கள் அங்கு பரப்புரைக்காக போனபோது நல்ல மக்கள் கூட்டம், இளைஞர்களினுடைய எழுச்சி அங்கே வந்து பார்க்க முடிந்தது. வீரப்பன் அவர்களுடைய இமேஜ், சீமான் அவர்களுடைய பரப்புரை, இதெல்லாம் இவங்களுடைய பலமாக பார்க்கப்படுகிறது. அவங்க அதிக வாக்குகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. 2021 உட்பட்ட 6 நாடாளுமன்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த 6 தொகுதிகளில் 55,000 வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. வீரப்பன் அவர்களுடைய இமேஜ், சீமான் அவர்களுடைய பரப்புரையெல்லாம் சேர்ந்து 2 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை அவங்க வாங்குவதற்கு வாய்ப்பு வந்து இருக்குது. 3வது வந்து நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்தில் கார்த்திகா அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கார்த்திகா அவர்களும் மகளிர் பாசறையில் இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கியமான ஆளுமை, நல்ல பவர்ஃபுல் கேண்டிடேட், நல்ல தர்க்கம் செய்வாங்க, நல்ல பரப்புரை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அண்மையில் சீமான் அவர்கள் போன பிரச்சார பரப்புரை கூட்டத்தில் நல்ல கூட்டம் வந்து மக்களினுடைய எழுச்சி அங்கே வந்து பார்க்க முடிஞ்சுது. டெல்டா மாவட்டங்களில் நாம் தமிழரினுடைய எழுச்சி அவங்களுக்கு வந்து அங்கே வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது. கடந்த 2021 89,000 வாக்குகளை பெற்றிருக்காங்க. இந்த முறை நிச்சயமாக 2 லட்சம் வாக்குகளை அவங்க வந்து தாண்டு அதீத வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதற்கடுத்தது வந்து சிவகங்கை. சிவகங்கை சீமான் அவர்களுடைய சொந்த மண். அவர் பிறந்த ஊர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு தான் வருது. அங்கே இளவரசி அவர்கள் போட்டிடுறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் சிவகங்கைக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் 110,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்காங்க. இந்த முறை 2-2.5 லட்சம் வரை அங்கு வாக்குகளை அவங்க வந்து வாங்கக்கூடும். அந்தளவுக்கு அதீத வாக்குகளை சிவகங்கையில் நாம் தமிழர் கட்சி வாங்குவதற்கான சூழ்நிலை வந்து இருக்குது. அதற்கடுத்தது பெரம்பலூர். அங்கு பேராசிரியை இரா தேன்மொழி அவர்கள் போட்டியிடுகிறார். இவங்களை வேட்பாளராக அறிவிக்கும் போதே சீமான் அவர்கள் என்னுடைய மகள் அப்படின்னு அறிவித்தார். பெரம்பலூர் தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய முசிறியில் கிளைக்கழக பொறுப்பாளர்கள் உட்பட அனைத்து பொறுப்பாளர்களையும் நாம் தமிழர் கட்சி போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு அங்கே நல்லா அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு 6 சட்டமன்ற தொகுதிகளில் 88,000 வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. இந்த முறை அவங்க 2 லட்சம் ஓட்டுகளை தாண்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கடுத்த தொகுதி வந்து தூத்துக்குடி.
தூத்துக்குடியில் கடந்த 2021 நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்காக போட்டியிட்ட வேல்ராஜ் 30,000 அதிகமான வாக்குகளை பெற்றார். தூத்துக்குடியில் ஒரு எழுச்சி நாம் தமிழர் கட்சிக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அண்மையில் புரட்சி தீ அப்படின்னு ஒரு பொதுக்கூட்டம் கோயில்பட்டியில் நாம் தமிழர் கட்சி போட்டாங்க. அதீத மக்கள் கூட்டம் வந்தது, இளைஞர்களுடைய எழுச்சி அந்த கூட்டத்தில் வந்து இருந்தது. தூத்துக்குடியில் மருத்துவர் ரெவினா ரூத்ஜோன் அவர்கள் போட்டியிடுகிறார். கண்டிப்பாக 200,000 அதிகமான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறுவாங்க. கனிமொழிக்கு ஒரு போட்டியாக நாம் தமிழர் கட்சி எதிர்காலத்தில் வருவதற்கான அதீத வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதற்கு அடுத்த தொகுதி வந்து திருநெல்வேலி. அங்கு கடந்த முறை போட்டியிட்ட பா சத்யா அவர்கள் தான் மீண்டும் போட்டியிடுறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலையும் திருநெல்வேலி தொகுதியில் சத்யா தான் போட்டியிருந்தாங்க. தொகுதிக்கு நன்கு பரிச்சயமான நபர். கடந்த 2 தேர்தலில் போட்டிகிட்ருக்காங்க. கடந்த முறை நல்ல வாக்கம் வாங்கினாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் 94,000 வாக்குகளை பெற்றிருக்காங்க. இந்த முறை 200,000 வாக்குகளை தாண்டுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதற்கு அடுத்த தொகுதி வந்து தென்காசி தனி. அங்கு இசை மதிவாணன் அவர்கள் போட்டியிட்டுகிறார். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் அவர் தான் போட்டியிட்டார். 2021 சட்டமன்ற தேர்தலில் தென்காசிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் 92,000 வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. இசை மதிவாணன் ஒரு நல்ல வேட்பாளர், நல்லா பேசக்கூடியவர், மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். நல்ல கேண்டிடேட், ஸ்ட்ராங்காக பேசுவார் போல். அவர் 200,000 ஓட்டுகளுக்கு மேலே அங்கே வாங்குவதற்கு அதீத வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதற்கு அடுத்த தொகுதி வடசென்னை. மருத்துவர் அமுதினி அவர்கள் போட்டியிடுகிறார். 2021 வடசென்னைக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி 100,000 வாக்குகளை பெற்றிருக்காங்க. வடசென்னைக்கு உட்பட்ட திருவெற்றியூரில் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட்டார். 48,000 வாக்குகளை பெற்றார். இந்த முறை 200,000 அதிகமான வாக்கை வடசென்னையில் நாம் தமிழர் கட்சி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதற்கு அடுத்து வந்து திருவள்ளூர் தனி தொகுதி. அங்கு ஜெகதீஷ் சந்தர் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருவள்ளூருக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் 2021 133,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வந்து பெற்றிருக்கு. இந்த முறை 2-2.5 லட்சம் வரை வாக்குகளை நாம் தமிழர் கட்சி திருவள்ளூரில் பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதற்கு அடுத்த தொகுதி வந்து திருப்பெரும்புதூர். திருப்பெரும்புதூரில் மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார். 2021 திருப்பெரும்புதூர் தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் 122,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு. திருப்பெரும்புதூரில் ஒரு எழுச்சி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கண்டிப்பாகவே இருக்குது. 200,000 அதிகமான வாக்குகளை அங்கே பெறுவதற்கான சூழல் வந்து இருக்குது. அதற்கு அடுத்த தொகுதி கன்னியாகுமரி. கன்னியாகுமரி மரியம் ஜெனிஃபர் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 2019 17,000 வாக்குகள் தான் கன்னியாகுமரியில் நாம் தமிழர் கட்சி எடுத்தது. 2021 நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் 58,000 வாக்குகளை எடுத்தாங்க. அதே 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த 6 தொகுதிகளில் 83,000 வாக்குகளை பெற்றிருக்காங்க. கன்னியாகுமரி தேசிய கட்சிகளுக்கான இடம் அப்படின்னு தான் இருந்தது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி நாம் தமிழர் கட்சி அங்கே எழுச்சியை பெற்றுக்கிட்டு வருது. இந்த முறை 100,000 அதிகமான வாக்குகளை கண்டிப்பாக மரியம் ஜெனிஃபர் அவர்கள் எடுப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. நல்ல பரப்புரை செய்கிறாங்க, பரப்புரை காணொளிகள் அதிகமாக பேசி வந்து வீடியோ போடுறாங்க. அண்ணாச்சி உன்னது என்னாச்சு அந்த மாதிரியான தலைப்புகளில் அவங்க பரப்புரை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நன்கு படித்தவர், வெளிநாடுகளில் வேலை செஞ்சுருக்கிறாங்க. நல்ல தர்க்க அறிவோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல கேண்டிடேட் கன்னியாகுமரியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடுறாங்க. அதற்கு அடுத்தது ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில் சந்திரபிரபா ஜெயபால் அவர்கள் போட்டியிடுகிறார். 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த 6 தொகுதிகளுக்கு உட்பட்டு 93,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்காங்க. 100,000 அதிகமான வாய்ப்பு வாக்குகளை ராமநாதபுரத்தில் எடுப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதற்கு அடுத்ததாக விருதுநகர். விருதுநகரில் கௌஷிக் பாண்டியன் அவர்கள் வேட்பாளர். இருக்கிறதுலே ரொம்ப யங்ஸ்டரு அந்த பையன், படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவரை வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க. மருத்துவர் அவர் 2021 94,509 வாக்குகளை பெற்றிருக்காங்க. இந்த முறை 1.5 லட்சம் வாக்குகளுக்கு மேலே விருதுநகரில் பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதற்கு அடுத்தது வந்து தேனி. தேனியில் மருத்துவர் மதன் ஜெயபால் அவர்கள் வேட்பாளர். 2021 தேனிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் 75,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு. இந்த முறை 100,000 அதிகமான வாக்கை எடுக்க வாய்ப்பு வந்து இருக்குது.
மதுரையில் முனைவர் சத்யாதேவி அவர்கள் வேட்பாளர். ரொம்ப சூப்பரான வேட்பாளர், நல்ல தர்க்க அறிவு கொண்டவர்களாக இருக்கிறாங்க. ஒரு சிந்தனை வந்து இருக்குது, வெற்றி பெற்றா என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக இருக்கிறாங்க. 2021 மதுரைக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் 84,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்காங்க. இந்த முறை 1,50,000 அதிகமான ஓட்டுகளை மதுரைக்கு உட்பட்டு எடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதற்கு அடுத்த தொகுதி வந்து தஞ்சாவூர். தஞ்சாவூர் இமாயினூர் கபீர் அவர்கள் வேட்பாளர். 2 தேர்தல்களாக அவர் வந்து போட்டிட்டு வராரு. நாம் தமிழர் கட்சியில் அறியப்பட்ட முகம், மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். எல்லா பொதுக்கூட்டங்களையும் சீமானுக்கு முன்பாக இவர் தான் பேசுவார். அந்தளவுக்கு கட்சியில் செல்வாக்கு மிக்க நபர். 2021 சட்டமன்ற தேர்தலில் தஞ்சாவூருக்கு உட்பட்டு 75,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்காங்க. அது அப்படியே இந்த வாட்டி டபுளாகும். 1,50,000 அதிகமான வாக்குகளை தஞ்சாவூரில் பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதற்கடுத்து திருச்சி. திருச்சியில் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஜல்லிக்கட்டு காளையோடு பரப்புரையில் ஈடுபடுறத பார்க்க முடியுது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திருச்சிக்கு உட்பட்டு 87,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்காங்க. இந்த முறை 100,000 அதிகமான வாக்குகளை அங்கே வந்து பெறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதற்கு அடுத்தது கரூர். கரூர் மருத்துவர் கருப்பையா கடந்த முறையும் இவர் தான் போட்டிக்கிட்டார். 2021 60,000 வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. 100,000 அதிகமான வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. திண்டுக்கல் கைலை மருத்துவர் கைலை ராஜன் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். அவரை பொது தொகுதியில் நாம் தமிழர் சீமான் அவர்கள் நிறுத்தியிருக்கிறார். 2021 76,000 வாக்குகளை பெற்றிருக்காங்க. இந்த முறை 100,000 தாண்டுவாங்க. அதுக்கப்புறமாக பொள்ளாச்சி மருத்துவர் சுரேஷ்குமார் 2021 அங்கே வந்து 48,193 வாக்குகளை பெற்றிருக்கா நாம் தமிழர் கட்சி. இந்த வாட்டி 100,000 தாண்டுவாங்க. அதுக்கடுத்தது கோயம்புத்தூர் கலாமணி ஜெகநாதன் அவர்கள். கடந்த முறை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டிட்டு 18,000 வாக்குகளை பெற்றிருக்காங்க. இந்த முறை கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பரப்புரை, அவருடைய பேச்சு ஆளுமைமிக்க நபராக இருக்கிறார். 2021 இந்த கோயம்புத்தூருக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் 76,000 வாக்குகளை பெற்றிருக்காங்க. நிச்சயமாக இந்த முறை 100,000 வாக்குகளை அவங்க வந்து தாண்டுவாங்க. நீலகிரியில் விவசாயி ஜெயக்குமார் 2021 53,000 வாக்குகளை நீலகிரிக்கு உட்பட்ட 6 தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கிறாங்க. இந்த முறை 100,000 தாண்டுவாங்க. ஈரோடில் மருத்துவர் கார்மேகன் அவர்கள் 2021 ஈரோடுக்கு உட்பட்ட 6 தொகுதிகளில் 70,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு. இந்த முறை கண்டிப்பாக 100,000 வாக்குகளை தாண்டுவாங்க. திருப்பூரில் சீதாலட்சுமி அவர்கள், பொதுவாக சீதாலட்சுமி ஈரோட்டில் போட்டிடுவாங்க, இந்த முறை திருப்பூரில் போட்டிடுறாங்க. 2021 76,000 வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. சீதாலட்சுமி மாநில ஒருங்கிணைப்பாளர், சீமானோடு நீண்ட ஆண்டு காலமாக அந்த கட்சியில் பயணிக்கிறவங்க, நல்ல கொள்கைவாதி, நல்ல அருமையாக தர்க்கம் பண்ணுவாங்க, ஒரு நல்ல கேண்டிடேட். நாமக்கல்லில் கா கனிமொழி அவர்கள் 2021 உட்பட்ட சட்டமன்ற தேர்தலில் நாமக்கலுக்கு உட்பட்ட 6 தொகுதிகளில் 70,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்காங்க. இந்த முறை 100,000 வாக்குகளை தாண்டுவாங்க. அதுக்கப்புறமாக சிதம்பரம் தனி தொகுதி ஜான்சி ராணி அங்கு வேட்பாளர் 2021 54,000 வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. இந்த முறை 100,000 வாக்குகளை தாண்டுவாங்க. ஒருவேளை சிதம்பரத்தில் திருமாவளவன் அவர்கள் வேட்பாளராக இல்லை, ஆமாம் வேறு யாருன்னா இருந்தாங்க அப்படின்னா பட்டியல் சமூகத்தினுடைய வாக்குகள் பெரும்பான்மையாக சீமானுக்கு வந்து கிடச்சிருக்கும். திருமாவளவன் அவர்கள் வேட்பாளராக இருக்கிறதுனால இந்த வாட்டி ஒரு 100,000 வாக்குகளை அவங்க வந்து தாண்டுவாங்க. வேறு யாராவது கேண்டிடேட்டாக இருந்தால் 1,50,000 அதிகமான வாக்குகளை பெறுவதற்கான சூழ்நிலை வந்து இருந்திருக்கும். அதற்கு அடுத்தது வந்து கடலூர். கடலூரில் மணிவாசகன் அவர்கள் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், அவர் தான் அங்கே வேட்பாளர். 2021 சட்டமன்ற தேர்தலில் கடலூருக்கு உட்பட்டு 51,000 வாக்குகளை பெற்றிருக்காங்க. இந்த வாட்டி அது அப்படியே ரெட்டிப்பாகும். 100,000 அதிகமான வாக்குகளை கடலூரில் பெறுவாங்க. அதற்கடுத்தது விழுப்புரம் தனி தொகுதி இயக்குனர் களஞ்சியம் அவர்கள், ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும். 2021 53,000 வாக்குகளை தான் பெற்றிருக்கிறாங்க. இந்த முறை 100,000 அதிகமான வாக்குகளை அவர் வந்து பெறுவதற்கான சூழ்நிலை வந்து இருக்குது. அதற்கடுத்தது கள்ளக்குறிச்சி இயக்குனர் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சிக்கு உட்பட்டு 71,000 வாக்குகளை பெற்றிருக்காங்க.
இந்த முறை அது அப்படியே இரட்டிப்பாவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. 1.5 லட்சம் வாக்குகளை தாண்டுவாங்க. சேலம் மருத்துவர் மனோஜ்குமார் 2021 54,000 வாக்குகளை பெற்றிருக்காங்க. இந்த முறை 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறுவாங்க. தருமபுரி மருத்துவர் அபிநயா பொன்னியோலவன் 2021 சட்டமன்ற தேர்தலில் 52,000 வாக்குகளை பெற்றிருக்காங்க. இந்த முறை 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறுவாங்க. ஒரு நல்ல கேண்டிடேட் அபிநயா பொன்னியோலவன். அதற்கடுத்தது திருவண்ணாமலை மருத்துவர் இரா ரமேஷ் பாபு அவர்கள் கடந்த முறை அவர் தான் வேட்பாளராக நின்றிருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலில் திருவண்ணாமலைக்கு உட்பட்டு 71,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்காங்க. இந்த முறை 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை அவங்க வந்து பெறுவாங்க. அதற்கடுத்தது ஆரணி மருத்துவர் கு பாக்கியலட்சுமி அவர்கள் வேட்பாளர். 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த 6 தொகுதிகளில் 60,000 வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. இந்த முறை 1 லட்சம் வாக்குகளை தாண்டுவாங்க. அதற்கடுத்தது வேலூர், அங்கு வேட்பாளர் வந்து மகேஷ் ஆனந்த். 2021 சட்டமன்ற தேர்தலில் வேலூருக்கு உட்பட்ட 6 தொகுதிகளில் 60,000 வாக்குகளை பெற்றிருக்காங்க. இந்த முறை 1 லட்சம் வாக்குகளை தாண்டுவாங்க. அதற்கடுத்தது அரக்கோணம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இஸ்லாமியர்கள் கூட மற்ற கட்சிகளில் வாய்ப்பு வந்து கொடுக்கல. இஸ்லாமிய பெண்ணுக்கு வாய்ப்பு வந்து நாம் தமிழர் கட்சி கொடுத்துருக்குறாங்க. அப்சியா நஸ்ரின் நிறைய படிச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு விசிட்டிங் கார்டே போடலாம் அந்தளவுக்கு படிச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல கேண்டிடேட். அண்மையில் சோளிங்கரில் ஒரு பொதுக்கூட்டம் வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பரப்புரை கூட்டம் போடப்பட்டது. அதீத கூட்டம் வந்து அந்த பரப்புரை கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. சீமானுடைய எழுச்சியை அங்கே வந்து பார்க்க முடிந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் 69,000 வாக்குகளை பெற்றாங்க. இந்த முறை டபுள் ஆகும். 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை அரக்கோணத்தில் பெறுவதற்கான சூழ்நிலை வந்து இருக்குது. மத்திய சென்னையில் மருத்துவர் கார்த்திகேயன் 2021 50,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி அங்கே வாங்கியிருக்கிறாங்க. இந்த முறை 1 லட்சம் வாக்குகளை தாண்டுவாங்க. காஞ்சிபுரம் தனி தொகுதி சந்தோஷ்குமார் வேட்பாளர் 2021 93,593 வாக்குகள் 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த 6 தொகுதிகளுக்கு உட்பட்டு வாங்கியிருக்கிறாங்க. இந்த முறை 1.5 லட்சம் வாக்குகளை காஞ்சிபுரத்தில் நாம் தமிழர் கட்சி தாண்டும். அதுக்கப்புறமாக தென்சென்னை பேராசிரியை தமிழ்ச்செல்வி, கண்டிப்பாக பேராசிரியை தமிழ்ச்செல்வி நாம் தமிழர் கட்சி, அவங்க வந்து 1 லட்சம் வாக்குகளை தாண்டுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே போல் புதுச்சேரியில் சித்த மருத்துவர் மேனகா அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவங்களும் கண்டிப்பாக 1 லட்சம் வாக்குகளை பெறுவதற்கான சூழ்நிலை வந்து இருக்குது. புதிய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மைக் சின்னம், அவங்களுடைய விவசாய சின்னத்தை அவங்க வந்து எல்லா இடங்கள்லையும் கொண்டு போய் சேர்த்து வச்சுருந்தாங்க. அந்த சின்னம் அவங்களுக்கு பறிக்கப்பட்டிருக்கு. அது அவர்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ், ஒரு பூஸ்டப் தான், ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இருந்தாலும் கூட இளைஞர்கள்கிட்டையோ இல்லை வந்து நடுத்தர வயதினர்கிட்டையோ அதை வந்து கொண்டு போய் சேர்த்துட முடியும். கிராமங்களில் பெரியவர்கள்கிட்ட அதை எப்படி போய் கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஒருவேளை விவசாய சின்னமையாக இருந்திருந்தால் இன்னும் அதீத வாக்குகளை கூட அவங்க பெற்றிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க வந்து சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இது வந்து நாடாளுமன்ற தேர்தலாக இருக்குது. ஒருவேளை இது சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் இன்னும் அவங்க வந்து ஜம்புக்கு போயிருப்பாங்க. 1, 4, 7 அப்படின்ற பாய்ச்சலில் அவங்க வந்து இருக்கிறாங்க. இந்த முறை 10 to 12 வரை அவங்க வந்து போவதற்கான அதீத வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதை நம்ம வந்து முடிவுகள் வெளியாகிற அன்றைக்கி பார்க்க தான் போகிறோம். இந்தளவுக்கு இந்த வேட்பாளர்கள்லாம் இந்தளவுக்கு வாக்குகள் எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.